கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் April 20. நம்முடைய பஸ்கவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகையை ஆசரிக்க கடவும். 1 கொரிந்தியர் 5:7-8. நினைவு கூடுதலான ராபோஜனத்திற்கும் யூதர்களுடைய பஸ்காவிற்கும் உள்ள வேறுபாடு பொருள் என்ன? எப்படி இது இந்த நிழல் உண்மை பொருளை பிரகாசிக்க செய்கிறது? இஸ்ரவேலின் தலைச்சன்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட இருந்தது. அதுபோலவே பரலோகத்தில் பேரெழுதப்பட்டவர்களாயிருக்கிற முதற் பேரானவர்களின் சபை நித்திய ஜீவனா மரணமா என்ற நிலைமையில் இருக்கிறது. அன்று தலைச்சன்கள் எல்லாம் பஸ்கா ஆட்டை புசித்து இரத்தத்தை நிலைக்கால்களில் தடவியதால் காக்கப்பட்டது. அதுபோலவே விசுவாச வீட்டிலே இருந்து நாமும் வெள்ளாட்டை பார்க்கிலும் விசேஷமான வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டவர்களாகி பஸ்க ஆடாகிய இயேசு கிறிஸ்துவை உட்கொள்வதால் மரணத்திலிருந்து நீக்கப்பட்டு தேவ கிருபையினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் நிச்சயத்தை அடைந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் ஆட்டை அல்ல, மாறாக உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியை நினைவு கூறுகிறோம். நாம் அவரது மாம்சத்தை உண்பதல்ல, ஆனால் விசுவாசத்தினால் அவரது தியாக வழி பங்கு பெற்று அவரது அடிச்சுவற்றில் தவறாது செல்வதன் மூலமாக நினைவு கூறுதலாகும். இரவாகிய இந்த சுவிசேஷ யுகத்தில் நாம் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட விருந்தில் பங்கு கொள்ள வேண்டும். 1000 வருட ஆட்சியில் விடியற்காலை வரை, அதாவது நாம் மீட்படையும் வரை இதை செய்ய வேண்டும். இந்த நினைவு கூடுதலான ராபோச்சனம் ஒரு வருடாந்திர விழா அல்ல, மாறாக விசுவாசத்தின் விருந்தாகவும் பிற்காலத்தில் நாம் அவரோடு கூட நவமான விருந்தில் எல்லா நலனோடும் பங்கு கொள்ளப் போவதை நினைவு கூர்ந்து இதை செய்ய வேண்டும் என்பதே. ஆமென்.